2014 ஆண்டு டைரக்டர் மிஸ்கின் இயக்கத்துல உருவான திரைப்படம் தான் பிசாசு. இந்த பிசாசு திரைப்படத்தை 2 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுத்து முடிச்சாங்க. ஆனா 8 கோடி ரூபாய் வசூல் சாதனையை அடைஞ்சிச்சு. இந்த நிலையில பிசாசு திரைப்படத்தோட 2 பாகத்தை டைரக்டர் மிஸ்கின் அவர்கள் இப்போ எடுத்துட்டு இருக்காரு. படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிகை ஆண்ட்ரி அவர்கள் நடிச்சிருக்காங்க. அது போக விஜய் சேதுபதி அவர்களும் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. ரீசெண்டா பிசாசு திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் செகண்ட் லுக் போஸ்டரையும் படக்குழு இதுவரைக்கும் வெளியிட்டிருக்காங்க. நேற்றைய தினம் 9 மணி அளவுல ட்விட்டர் பக்கத்துல பிசாசு திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளை படக்குழு வெளியிட போறதா ஒரு பதிவையும் வெளியிட்டிருக்காங்க. உச்சந்தல ரேகையிலே என்றும் தொடங்கும் இந்த பாடலை ஒரு உறவின் பாடலா மிக விரைவில் வெளியிட போறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த பாடலை கார்த்திக் ராஜா அவர்கள் இசையமைச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாகும்னால இன்னும் ஓரிரு தினங்கள்ல படக்குழு அதிகாரப்பூர்வமாகவும் வெளியிடவும் போறாங்க. இந்த மாதிரியான சினிமா அப்டேட்டை உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நீங்க வாய்மை வெல்லும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.